எல்லோருக்கும் வணக்கம். இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் மனிதனுடைய முட்டாள்தனத்துக்கு எவ்வளோ பெரிய வந்து எடுத்துக்காட்டுன்னு தெரியும். இந்த பாருங்கள், இருக்கிற மரத்தை வெட்டிட்டு அதில் கொடையை வச்சுருக்காங்க. அதை பார்த்தாலே வந்து தெரியுது, ஒழுங்காக வளர விட்டுருந்தானே அதே வந்து நமக்கு நிழலாக இருக்கும். இதை பார்த்தோன்னே நமக்கு சிரிப்பு தான் வருது. இன்றைக்கும் நம்ம மரம் வளர்த்தோம் அப்படின்னா என்றைக்குமே வந்து நமக்கு மட்டும் எல்லாருக்குமே வந்து நமக்கு பின்னால் வர சந்ததிக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து சரி, என்றைக்கும் நிழலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூ, பழம், காய் அப்படின்ட்டு தன்னை வெட்டினவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதிக அளவு வந்து நன்மையை தான் கொடுக்குது. யாருக்குமே வந்து தீமையை வந்து அது கொடுத்ததே கிடையாது, கொடுக்கவும் செய்யாது. வெட்டினவன் வந்தால் கூட அவனுக்கு நிழலை தான் கொடுக்கும். அந்தளவு வந்து அது மரத்தினுடைய தன்மை. மரம் மாதிரி அதனாலே சொல்லுவாங்க, மரம் மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கணும்னு சொல்லுவாங்க. வெட்டினவன் வந்தால் கூட அவனுக்கு இவன் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு நிழலாக கொடுக்கணும். அது மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் பார்த்திங்கன்னா, இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருக்க ஒரு சாதாரண வெட்டு பேப்பர் தான். அதில் எழுதுறதா, கிறுக்குதா, கிளிப்புதா, எல்லாமே கூட நம்மளோட கையில் தான் இருக்குது. தொலைஞ்சதை போய் தேடுறத விட்டுறலாம், விட்டுட்டு இருக்கிறத தொலைக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். நான் நின்று கவனித்தா பார்த்திங்கன்னா ஒரே சிக்கலாக தான் நமக்கு தெரியும். ஆனால் வந்து நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்தா ரொம்ப ஈஸியாக தான் அப்படி தான் இருக்கும் வாழ்க்கையும். ஆபத்தை குறைச்சி விட்டால் கண்டிப்பாக வந்து விளைவுகளும் குறையும், ஆசையை குறைச்சி விட்டால் ஆபத்து குறையும். உள்ளதில் சாப்பாடு ருசியாக இருக்கணும்னு நினைக்கிற விரும்ப நாக்கு வந்து நம்ம பெரட்டை வந்து வெளியே தள்ள வார்த்தையில் வந்து நினைக்கிறதில்ல, யார்கிட்டையும் எந்த வார்த்தையும் வந்து டக்கு டக்குன்னு சொல்லிடுது. தான் யார்கிட்டயா சொல்லணும்னு தான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் மட்டும்தான் வந்து யார்கிட்டமே சொல்லி சந்தோஷப்பட மாட்டார். யாராக இருந்தாலும் சொல்லி அடுத்தவங்கள்ட்ட சொல்லி சந்தோஷப்பட வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கடவுள்கிட்ட சொல்லுங்கள், பலம் கிடைக்கும். அன்பை தருவதை காட்டிலும் அனுபவத்தை தருவதே அதிகமாக இருக்காங்க. யாரை மாதிரி இருக்கணும்னா தண்ணி போல் இருக்கணும். அதுக்கு வந்து ஒதுங்கி போகவும் தெரியும், திடீர்னு வந்து அடிச்சுக்கிட்டு போகவும் தெரியும். தண்ணி மாதிரி இருக்கணும். காலத்தை பற்றி ஒரு அருமையான விளக்கம் சொல்லுவாங்க, அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம காத்துக்கிட்டு இருக்கும்போது நேரம் பார்த்திங்கன்னா மெதுவாக நகர மாதிரி இருக்கும். அதே வந்து நம்ம தாமதமாக வந்தால் பார்த்திங்கன்னா அது வேகமாக வர மாதிரி இருக்கும். அப்படியே சோகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலம் குடியுது. மகிழ்ச்சியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நேரம் வந்து குறைவு. அப்புறம் வந்து அதே நேரம் தான் வந்து வழியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா காலம் முடிவுற்றுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சளிப்படையும் போது நேரம் நீண்டது. ஒவ்வொரு முறையும் வந்து நேரம் நம்ம உணர்வுகள் நிறைவு போட்டுருது, ஆனால் கடிகாரம் வந்து அப்படியே தான் வந்து இருக்கும். வீட்டில் கூட தண்ணி பட்டுருச்சுன்னா வந்து செடியெல்லாம் வளைக்கும், ஆனால் அது கூட சில பேர் எதையும் கண்டிப்பாக இருக்கிறதே கிடையாது. நிறைய பேர் வந்து நல்ல மனசாக இருக்கிறதே கிடையாது. பணம் தான் வந்து ஒரே ஒரு வெத்து காகிதம் தான் பணம். அந்த பணத்துக்கு வந்து பல பேர் இருக்கும். கல்யாணத்தில் டவுரின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க, ஸ்கூலில் ஃபீஸுன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க, கோயிலில் வந்து நம்ம தானமாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அதை டேக்ஸின் பேரில் கொடுக்குறோம். பேங்கில் லோன் வாங்கினா கடன் பேரில் கொடுக்குறோம். முதலாளிக்கு கொடுத்தா அது சம்பளம், நம்ம வீட்டுக்கு வந்தால் அது செலவு. அப்படி வந்து ஒரே ஒரு பணம் தான், ஆனால் அது பல பேரோடு வந்து இருக்குது. வசதியானவங்களை மட்டும்தான் பார்க்குறோம், நம்ம கூட மட்டமாக எவ்வளோ பேர் இருக்காங்கிறது நம்ம பார்க்குறதில்ல. நம்மளோட வறுமையானவர்களும் இருக்காங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா எல்லார் வாழ்க்கையுமே ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அதை வந்து முதல்ல நினைக்கணும். இன்றைக்கி நம்மோட கீழே உள்ளவங்களை தான் இன்றைக்கி பார்க்கணும். மேலே உள்ளவங்களை நம்ம ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. நமக்கு மூணு வேளை சாப்பாடு, தங்க இடம், இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷப்படணும். அவள் கோடிக்கணக்கில் கார் வச்சுருக்காங்களே, கோடிக்கணக்கில் பங்களா வச்சுருக்காங்களே, பார்க்கமா நம்ம வாழ்க்கையே நரகமாயிடும். இருக்கிறத கொண்டு இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான். எல்லாருமே சொல்லுவாங்க, நீ வெகுளியாக இருக்க அவன் முட்டாள்னு. ஆனால் கண்டிப்பாக வெகுளியாக உள்ளவங்க முட்டாள் கிடையாது. நம்ம மாதிரியே எல்லாருமே வந்து நல்ல இதையும் படித்தவங்க, நம்புகிறவங்க. யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது. இருக்கிற வரை வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் அன்பாக வந்து என்றைக்குமே இருக்கலாம். இறந்த பிறகு எல்லாருக்குமே வந்து பணக்காரம் ஏழை எதுவுமே வந்து கிடையாது. எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 6 அடி நிலம் மட்டும்தான் வந்து இருக்க போகிறாங்க. யாரும் யாரு கூடயும் வரப்போகிறதில்லை. அதிக அனுபவிச்சாங்கன்னு யார் கூடயும் வரப்போகிறதில்லை. கடைசியாக வந்து எல்லாருமே தனியாக தான் போகணும். அதனால் என்றைக்குமே வந்து இருக்கிற வர நம்ம அன்பாக இருக்கலாம். சொத்துக்கு சண்டை போட்டுட்டு, அதுக்கு சண்டை போட்டுட்டு, இதுக்கு சண்டை போட்டு, அது எதுவுமே சண்டை இல்லாமல் அன்பாக ஆதரவாக இருந்தாலே போதும். ஏன்னா சில பேர் அடுத்தவங்களுக்கு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி குறை சொல்லணும்னா நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் பல 1000 கட்டு நோட்டு வச்சுருந்தா கூட அதுக்கு சத்தம் இருக்கிறதுல சில்லறையை கொண்டு சில்லறைகளுக்கு தான் இன்றைக்கி சத்தம் வந்து அதிகமாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே கிடையாது, மேலே தான் இருக்கும். அதை வந்து உயரத்தில் வந்து நம்ம கஷ்டப்பட்டால் தான் நமக்கு கிடைக்கும், உடனே கிடைக்கும். அதே மாதிரி தான் உழைப்பு கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். கஷ்டப்பட்டால் தான் வந்து பலன் கிடைக்கும்.
நடக்குமோ, அன்றைக்கி நடந்தது நினச்சி 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 வாழ்க்கையை நம்ம வந்து நரகமான நம்ம மனசு உடம்பு தான் பண்ண புண்ணாகும். அதை விட்டுட்டு இனிமே வந்து நடக்கிறத பற்றி நல்லதே பற்றி நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை இனிமையாகும். நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கை. நம்பிக்கையோடு பார்த்தோன்னா நமக்கு வந்து கடவுள் தான், என்றைக்கும் வந்து நம்பிக்கையோட கடவுள் தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம என்றைக்குமே பார்க்கக்கூடாது. நம்பிக்கையோடு இருந்தால் கடவுள் என்றைக்குமே நமக்கு எல்லாமே கொடுப்பாரு. நம்ம வந்து எவ்வளோ துன்பமாக இருந்தாலும் சில பேர் வந்து கேட்பாங்க, எப்படி இருக்கே கடை நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்படுறோம், அதை மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். மனுஷன் வந்து சில நேரத்தில் அழகாக தான் இருக்குது. ஏன் வாழையிலன்னா எப்படி பார்த்திங்கன்னா விருந்தாளுடைய பசியை போக்கிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா விருந்து வர்றவங்களுக்கு வாழையில தான் சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டுட்டு கடைசியில் வந்து அந்த இலையை எங்கே போடுறோன்னா ரோட்டில் குப்பை தொட்டியில் தான் நம்ம போடுறோம். வந்தவங்களுக்கு சாப்பாடை வந்து பசியை போக்கிட்டு கடைசியில் வந்து வந்து அது வந்து குப்பை தொட்டியில் தான். யாராவது குறை சொன்னாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து நம்ம எந்த அளவு அவங்க கவனிக்கிறாங்களோ அந்தளவு தான் குறை சொல்ல முடியும். ஒருத்தரை பற்றி குறை சொல்லணும்னா அவங்கள வந்து நம்ம கவனிக்கணும். தன்னுடைய நேரத்தை வந்து அவங்க நமக்காக செலவழித்து குறை சொல்கிறாங்கன்னு போது அவங்கள பாராட்டணும், நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து அவங்க வெக்கி தலை குனிஞ்சு ஓடிடுவாங்க, இனிமேல் அவங்கள பற்றி சொல்ல மாட்டாங்க. எனக்கு சாட்சியே கிடையாதுன்னு கண்டிப்பாக வச்சுருக்கு. ஒன்று மனசாட்சி, இன்னொன்று இறைச்சாட்சி. மனசாட்சி வந்து இப்போ பேசாத நாளைக்கு நம்ம படுத்த படுத்தியாக இருக்கும்போது பக்குவமாக வந்து பேசுவோம். கடலில் எவ்வளவோ அலை வருது, அந்த அலையெல்லாம் சமாளிக்கிறது மீன் வந்து அழகாக சமாளிக்க, ஆனால் அதால் அந்த வலையை சமாளிக்க முடியல. அதே மாதிரி தான் வாழ்க்கையும் போனாலும் சரி நம்ம வாழ்க்கை வந்து என்றைக்குமே நின்று போகாது. ஏன்னா ரயில் போனபோது தண்டவாளம் வெறிச்சோடி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டவாளத்தை தேடி அடுத்தது ரயில் வந்துக்கிட்டதே தான் இருக்கும். இந்த ரயில் போனால் அடுத்த ரயில் வரதான் செய்யும் ட்ரெயின். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒருத்தர் போனாலும் இன்னொருத்தர் அடுத்தவர் வந்துக்கிட்டே போக, அவங்க போயிட்டாங்களே இவங்க போயிட்டாங்களே என்றைக்குமே வருத்தப்படாத. நமக்குமே வந்து கண்டிப்பாக வந்து கிடைப்பாங்க, நல்லவங்க தான் வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதனால் வந்து நல்ல பொதுவாக பார்த்திங்கன்னா கூழாங்கல்லாம் இருந்தாலும் சரி தகுதி உள்ளவர் கையில் இருந்தால் வைரமாக மாற்றிடுவாங்க. மதிப்பு தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து நமக்கு வந்து மதிப்பு தெரிஞ்சவர்கிட்ட பேசினானா கண்டிப்பாக நமக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க. மதிக்க தெரியாத இடத்துல போய் பேசினா நமக்கு வந்து அவமானம்தான் கிடைக்கும். மதிக்க தெரிஞ்சவர்கிட்ட கிடைச்சா நமக்கு மதிப்பு உயரும். இல்லை எல்லாருக்குமே வந்து வழி இருக்கும், ஆனால் அது தேடுறது தான் வந்து நம்மளுடைய திறமை. வழி இல்லாதவங்க வந்து எதுவுமே வந்து வழி இல்லாத எதுவுமே வந்து கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து வழி இருக்கும், கற்றுக்கணும். ஏன்னா அது உதிர்ந்தாலும் சரி மறுபடியும் மறுபடியும் வந்து அது வந்து துளிச்சுக்கு தான் செய்யும். அதுமாரி விதையிட்டு தான் கற்றுக்கணும். அது புதஞ்சிருந்தாலும் சரி முளைச்சி வரதை பற்றி சண்டை வரதான் செய்யும். அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க இதில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. சண்டை வந்து ஏன் வருது அப்படின்னா பாசம் இல்லாமல் வரல, அளவுக்கு அதிகமாக கூட சண்டை வந்து அளவுக்கு அதிகமாக அன்பு இருக்கிறனால தான் சண்டை வருது. ரோட்டில் போகிறவங்ககிட்டவே நீங்கள் சண்டை போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியாது. வீட்டுக்குள்ளே பாசமாக இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களுக்கு பாசம் அதிகமாக தான் சண்டை வரும். தாயம் விழுந்தால் தான் அதை வந்து நம்மளால் ஆடவே ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி தான் காயம் பட்டால் தான் வந்து வாழ்க்கையில் வாழவே ஆரம்பிக்க முடியும். கோபம்னால் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா பிறர் செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்குற ஒரு தண்டனை தான் வந்து கோபம். யாரோ ஒருத்தர் செய்த தப்புக்கு நம்ம எதுக்கு கோபப்படணும்? நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் வாழ்க்கை இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்பியனுக்கு வந்து கசப்பு கொடுப்பாரு, நம்பாதவனுக்கு இனிப்பு கொடுப்பாரு. ஆனால் இறுதியில் வந்து நமக்கு வந்து கசப்பு தான் வந்து மருந்தாகும், இனிப்பு தான் வந்து நோயாகும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 1000 நட்சத்திரம் வரும், வாழ்க்கைன்னா 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் தான் வந்து நட்சத்திரங்கள் வந்து மறையுது. அதுமாதிரி தன்னம்பிக்கை இருந்தால் வந்து துன்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். கண்டிப்பாக தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ எச்சில்பட்டாலும் சரி வந்து வாழை இலையை தூக்கி தான் போடுவாங்க. அது யாரும் வந்து கும்பிடுறது இல்லை, தூக்கி போடுவாங்க. ஆனால் எவ்வளோ எச்சுப்பட்டாலும் வந்து இந்த பணத்தை 2000 நோட்டை நீ எச்சுப்பட்டு குப்பையில் போட்டாலும் அதை வந்து எல்லாருமே வந்து எடுத்துப்பாங்க. யா கோடீஸ்வரன் கூட வந்து அது 2000 குப்பையில் கிடக்கேன்னு வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துப்பாங்க. யாருமே வந்து எடுத்துக்காமல் இருக்க மாட்டாங்க. அதான் பணத்துக்குள்ள மதிப்பு. பார்த்திங்கன்னா பேர் ஊற்றி மறுபடியும் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.